இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன முக்கியமான ராசி பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாளுடைய ராசி பலன் தான். ஸோ நாளை நாளுடைய ராசி பலன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நாளை நாளுடைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை தினத்துடைய தேதி கிழமை கிழமையோட சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பருடைய 14ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7வது மாதமான ஐப்பசியுடைய 29வது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரத்துடைய முதல் நாள். ஸோ எல்லாருமே வீக்கெண்ட் வைவெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள் தான் நாளைய நாள். ஸோ நாளைய இந்த திங்கக்கிழமை பொறுத்த வரைக்கும் யமமான ஒரு நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னு நமக்கு முன்னாடி நம்ம நேரம் சரியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நாம செய்யக்கூடிய வேலைகள்ல நமக்கு பலன் பார்த்தீங்கன்னு சாதகமா கிடைக்கும். அப்படி நமக்கு பலன் சாதகமா கிடைக்கிறதுக்கு கிரகணம் நமக்கு சாதகமா இருக்கணும். அந்த கிரகங்கள் நமக்கு சாதகமா இல்லைன்னா கண்டிப்பா ஆப்வியஸா ஆபத்து தான் ஏற்படும். அந்த மாதிரி நாளை நாள் இந்த திங்கக்கிழமை ஒரு முக்கியமான யம நாள் என்று கூட சொல்லலாம். இந்த ஒரு யம நாள்ல நவக்கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, அந்த நவக்கிரகங்கள் அமைஞ்சதோட அடிப்படையில் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நாளை நாள் நடக்க போது அப்படிங்கிற முக்கியமான நாளைய ராசி பலனை தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ நாளை நாள் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கறத எல்லாமே இப்ப இந்த வீடியோல விரிவா ஷேர் பண்ண போறேன். சோ இந்த ஒரு வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நாளை நாள் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ராசி பலன்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாங்க நாளை நாள் ராசி பலனை இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்த உங்க அத்தனை பேருக்கும் நாளை நாள் ஒரு சவாலான நாள் என்று சொல்லலாம். என்ன சவாலான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் உங்களுக்கு நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த நேரம் கரெக்டாக இருந்தால் மட்டும் போதாது, நாளை நாள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளை நாள் உங்கள் புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கை வைக்கணும். ஸோ நம்பிக்கை வைத்து செயலாற்றணும். அப்படி நம்பிக்கை வைத்து நாளை நாள் செயலாற்றும் போது தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதனால தான் நாளை நாள் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ நாளைய இந்த சவாலான நாளில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கை வைத்து செயல்படுங்க. கட்டாயம் அந்த மாதிரி நீங்கள் செயல்படும் போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்போ சாதகமான பலனோ உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நிறைய நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். நாளை நாள் குறுக்கு எண்ணங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக தோல்வி தான். ஸோ நாளை நாள் உங்கள் புத்திசாலித்தனத்து மேலே நம்பிக்கை வைத்து நேர்மறையான எண்ணங்கள் கொண்டு தைரியத்தோடு செயல்படுங்க. அப்போ தான் எதையும் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு ஆற்றல் மூலிமா எதையும் செய்யவும் முடியும், அதில் பலனும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு சவாலான நாள் தான். ஸோ நாளை நாள் நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தகுந்தாற் போல் இருக்குது. அது உங்களுக்கு தகுந்தாற் போல் மாற்றிக்க நான் சொன்னது போல் செயல்படுங்க. அதே போல் நாளை நாள் வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் உங்கள் பணியில் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அந்த மாதிரி தான் உங்கள் பணியில் நாளை நாள் சிறப்பாகவே இருக்கும். அதனால் பணியை நினைத்து பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடம் உள்ள திறமைகளை மட்டும் வெளிக்கொணருங்க. அதை ஒன்று பண்ணால் மட்டும் போதும், தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அதை ஒன்று பண்ணுங்க போதும். ஸோ அதை ஒன்று பண்ணிங்கன்னா அதற்கான பாராட்டு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் நாளை நாள் உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரணும், அது மட்டும்தான். மேலும் இதனை தொடர்ந்து நாளை நாள் காதல் திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். ஸோ காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையுடன் புரிந்து கொண்டு அவங்களுடைய விருப்பத்தை நாளை நாள் மேக்சிமம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். ஸோ உங்களுடைய துணையோடு புரிந்து கொண்டு அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டிங்கன்னா அதனால் புரிந்துணர்வு ஏற்படாது, உறவில் பாதிப்பு தான் ஏற்படும். ஸோ காதல் திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் இந்த புரிந்துணர்வோடு செயல்படணும். அதே போல்
நாளை நாள் உங்களுக்கு நிதிநிலைமை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும். ஸோ பயனுள்ள வகையில் நாளை நாள் பணத்தை செலவு செய்யுங்க. ஸோ தேவையற்ற செலவுகளை மட்டும் குறைத்துக்குங்க. அதே போல் ஆரோக்கியம் கூட நாளை நாள் உற்சாகத்தோடு இருப்பீங்க. ஸோ நல்ல ஆரோக்கியம் இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரோக்கிய ரீதியாக எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ இதுதாங்க ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் என்று நாளை ராசி பலனில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதுக்கு ஏற்ப சவாலாக நாளை நாள் நடந்துக்குங்க. ஸோ ரிஷபராசி உங்களை தொடர்ந்து மீதற்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதோட அடிப்படையில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கோ அந்த பலனை மீதற்கக்கூடிய ராசிக்கு ஷேர் பண்ணுற மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. நாளைய தினம் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதமாகும். உங்களுக்கு நாலு நாள் சந்திராஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு பாதிப்பு ஏற்படும், கவனமாக இருந்துக்குங்க. மெயினாக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க, அதெல்லாம் நல்லது. அடுத்ததாக மிதுன ராசி. நாலு தினம் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வீடு வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்கள் நீங்கள் உங்கள் பொறுப்பறிந்து நடந்து கொண்டால் நல்லது. தொழிலில் அப்போ தான் வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே நற்பலன் கிடைக்கும். சில மிதுன ராசிக்காரங்களுக்கு பொன்பொருள் வாங்கக்கூடிய யோக நாளை நாள் உண்டு. அடுத்ததாக கடகராசி. நாலு தினம் பிள்ளைகளால் மன உளைச்சல் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை நிலவும். தொழிலில் பணியாட்களை அனுசரித்து செல்வதன் மூலம் வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சி தரும். ஸோ நாளை நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள். அடுத்ததாக சிம்மராசி. நாலு தினம் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்தீங்கன்னா மட்டும்தான் அதில் வெற்றி காண முடியும். வேலையில் உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு நாளை நாள் உருவாகும். வியாபாரத்தில் லாபம் அமோகமாக இருக்கும். வீட்டு தேவைகள் நாளை நாள் பூர்த்தி செய்துக்கிறதா இருந்தால் தாராளமாக செய்துக்கலாம். உறவினர்களுடைய வருகை நாளை நாள் மகிழ்ச்சி அளிக்கும். அடுத்ததாக கன்னிராசி. நாலு தினம் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது பொதுவாகவே நல்லது. வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வேலையில் உடன் பணிபுரியவங்க ஒற்றுமையாக செயல்படுவாங்க. நாளை நாள் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்ததாக துளாராசி. நாலு தினம் உங்களுக்கு சுபச்செய்தி கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் கூட இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நாளை நாள் தீரும். தொழிலில் இருந்த போட்டிகள் நாளை நாள் உங்களுக்கு விலகும். எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் நாளை நாள் எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் அனுகூலமான பலன் உண்டாகும். அடுத்ததாக விருச்சிகராசி. நாலு தினம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்பு வந்து சேரும். தொழிலில் புதிய ஒப்பந்தம் கைகூடும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும். ஸோ பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது நாளை நாள் வசூல் பண்ணிங்கன்னா வசூலாகும். அடுத்ததாக தனுசு ராசி. நாலு தினம் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். வேலையில் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொழில் சம்பந்தமான வழக்குகள் நாளை நாள் எது நீங்கள் முயற்சி பண்ணாலும் வெற்றி வாய்ப்பு கிட்டும். அடுத்ததாக மகர ராசி. நாளை தினம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகள் பொறுப்போடு உங்களுக்கு நடந்து கொள்வாங்க. நண்பர்களுடைய உதவியால் உங்கள் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு நாளை நாள் அதிகம் ஏற்படும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டால் மட்டும் போதும். அப்படி செயல்பட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கூட சீராக இருக்கும். அடுத்ததாக கும்பராசி. நாலு தினம் நீங்கள் கடினமான காரியத்தை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோக நாளை நாள் கிடைக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தி செய்துக்கிறதா இருந்தால் பூர்த்தி செய்துக்கலாம். அடுத்ததாக மீனராசி. நாலு தினம் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த மாற்று கருத்து நீங்கும். திருமண முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பணவரவு நாளை நாள் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். ஸோ அவ்வளோதாங்க ரிஷப ராசி. தொடர்ந்து மீதற்கக்கூடிய ராசிகளுக்கு நாளை நாள் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று நாளை ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட ராசி பலனை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை ராசினருக்கும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்க ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அவங்களும் உங்களை போல பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.